வணக்கம் ஐம்பத்து ஓராயிரம் தொழிலாளர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படலாம் நாட்டில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் ஐம்பத்து ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படலாம் என்று சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ கூறிக் காட்டியுள்ளது ஆட்குறைப்பு செய்யப்படும் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு ஆட்குறைப்பு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையை விட இரு மடங்காக அதிகரிக்கலாம் என்று சொக்சோவின் வேலைவாய்ப்பு காப்பீட்டு அமைப்பான இஐஎஸ் தலைவர் அசிர்வான் அரிஃபின் தெரிவித்துள்ளார் இது சாதாரண சூழ்நிலைகளின் அடிப்படையிலான கடிப்பாகும் பணவீக்கம் அதிகரிப்பு தொற்றுநோய் பரவல் முதலிய காரணங்களினால் பணி நீக்கம் செய்யப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று அவர் விளக்கினார் கொலனுப்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்களை எவ்வித சோதனையுமின்றி நாட்டிற்குள் அனுமதிக்கும் செட்டின் முறை முகப்பிட ஊழல் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர் எம் மேலும் இரண்டு குடிநுழைவு அதிகாரிகளை கைது செய்துள்ளது அவ்வறு அதிகாரிகளும் நேற்று குடிநுழைவு இலாக்கா அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டதாக எஸ்பிஆர் எம் தெரிவித்தது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஓர் அதிகாரியின் ஒத்துழைப்புடன் நாற்பத்தி ஒன்பது துறை அதிகாரிகள் செட்டிங் முகப்பிட மோசடியில் சிக்கியுள்ளதை எஸ்பிஆர் எம் நேற்று அம்பலப்படுத்தியிருந்தது நேற்று அதிகாலை மூன்று மணி மற்றும் பிற்பகல் ஐந்து நாற்பது மணி அளவில் முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த இரு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்காக பொய் புகார் செய்ததாக கூறப்படும் கிள்ளானைச் சேர்ந்த ஓர் இந்திய தம்பதியருக்கு எதிராக போலீஸ் துறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் சித்தியாவான் ரக்ஷா மேட்டல் நிறுவனத்தின் வர்த்தக சகாக்கள் அந்த நபர் சிங்கப்பூரில் நடத்திய மோசடி வேலையை அம்பலப்படுத்தியுள்ளனர் சிங்கப்பூரிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வெள்ளி மதிப்பிலான திட்டத்தை தங்களிடம் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு கிளானைச் சேர்ந்த ஜெய சர்மா என்ற நபர் தங்களை சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்றதாக ஐவரை உள்ளடக்கிய ரக்ஷா மேட்டல் நிறுவனத்தின் வர்த்தக சகாக்களில் ஒருவரான விக்னேஸ்வர ராவ் ரவீந்திரன் தெரிவித்தார் சிங்கப்பூருக்கு தங்களை இரண்டாவது முறையாக அழைத்துச் சென்ற சர்மா முதல் சம்பவத்தில் ஒரு தவறு நடந்துவிட்டது இரண்டாவது முறையாக இந்த வர்த்தக கொள்முதலை எப்படியாவது எடுத்து தந்து விடுகிறேன் என்று கூறி எங்களை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்றார் சிங்கப்பூருக்கு சென்றதும் அங்குள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது சிங்கப்பூர் நிறுவனம் ஜெயசர்மா மீது நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்பது தெரியவந்தது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அந்த சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு ஜெயசர்மா செலுத்திய சிங்கப்பூர் பணம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வெள்ளியை அந்த நிறுவனம் அவரிடம் திருப்பிச் செலுத்தி இந்த குத்தகையை ரத்து செய்தது இதில் சர்மாவிடம் தாங்கள் செலுத்திய ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சிங்கப்பூர் டாலர் பணத்தில் அவர் மலேசிய ரெங்கட்டில் நான்கு லட்சத்து இருபத்து ஐயாயிரம் பள்ளியை தங்களிடம் தந்ததாக விக்னேஸ்வர ராவ் தெரிவித்தார் சிங்கப்பூர் நிறுவனத்தின் நம்பிக்கையை இழந்த சர்மா ஒரு நம்பிக்கையான நபர் அல்ல என்பதை அந்த சிங்கப்பூர் நிறுவனம் அன்றே நன்கு புரிந்து வைத்திருந்தது என்று அன்ற சிங்கப்பூரில் நடந்த உண்மையை பெட்ட வெளிச்சமாக்கினார் விஜி கிரீஸ் குணா மற்றும் மகா ஆகிய வர்த்தக சகாக்களை கொண்டுள்ள

இந்த டீல வந்து கொலாஃப் பண்ணிங்கன்னு வந்து அவரையும் நேம் சொல்லிட்டாங்க ஸோ சிங்கப்பூர் வந்து அப்பயே எழுதி கொடுத்துட்டு எல்லாம் அப்பயே எழுதி கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு வர பட்சத்தில் அந்த பணத்தை வந்து சிங்கப்பூர் கம்பெனி கிட்டே கொடுத்துட்டு இந்த டீல் ஏன்னா நம்ம எடுத்துக்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோம் அன்பார்ச்சுனேட்லி அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு திங்க நம்ம போல நீங்கள் வாங்க வந்துட்டோன்னு தரேன் முடியுமா முடியாதுன்னு அவரை பேசுறேன் அப்படின்னு சிங்கப்பூரில் இருந்து பழைய இரும்பு பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஜெயே சர்மாவிற்கு தாங்கள் செலுத்திய பதினைந்து லட்சம் வெள்ளியில் எஞ்சிய தொகையான நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு வெள்ளியை அவரிடமிருந்து திரும்ப பெறும் முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டதாக விக்னேஸ்வர ராவ் தெரிவித்தார் இந்நிலையில் ஜெயசர்மாவை தாங்கள் கடத்த முயற்சி செய்ததாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறி தங்களுக்கு எதிராக பொய் புகார் செய்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்பதற்கு தங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக விக்னேஸ்வர ராவ் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜெயசர்மா மற்றும் அவரின் மனைவி ஆகியோருக்கு எதிராக போலீஸ் துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விக்னேஸ்வர ராவ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அடி உதை சூடு என சித்திரவதைக்கு ஆளானதாக கூறப்படும் குளோபல் இஹ்வான் நிறுவனத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ள படுத்தப்பட்டுள்ள இருபது சமூக நல இளங்களிலிருந்து நானூற்று இரண்டு சிறார்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தை விசாரணை மேற்கொள்வதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைக்கு சட்டத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா உஸ்மான் சாகேத் தமது ஆதரவை தெரிவித்துள்ளார் இந்த விசாரணையின் வாயிலாக சிறார்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் நலன் பேணப்படுவதற்கும் மிகச் சிறந்த சட்டங்களை உருவாக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் சமய அமலாக்கத்திற்கு எதிராக மேற்பார்வை அதிகாரிகள் ஒருதலைபட்சமான போக்கை கொண்டிருப்பார்களேயானால் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சிக்கும் எந்தவொரு குழந்தையையும் காப்பாற்ற முடியாது என்று இன்று தனது எக்ஸ் பதிவில் அசலினா உஸ்மான் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரம் அடி ஆழத்தில் நீந்தக்கூடிய தனித்துவமான ஆற்றலை கொண்ட அரிய வகை டால்பின் மீன் ஒன்று இறந்த நிலையில் கங்கார் குவாலப்பர்லிஸ் பந்தை கூறும் கடலில் கரை ஒதுங்கி கிடந்தது இன்று காலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அரிய வகை மீன் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலைத் தொடர்ந்து மீன்வளத்துறை காலை எட்டு மணியளவில் அந்த டால்பின் மீனின் உடலை மீட்டதாக பெர்லிஸ் மாநில இயக்குநர் மொஹமத் ரொஷாயசாத் முஸ்தாஃபா தெரிவித்தார் தொன்னூறு முதல் நூற்று இருபது கிலோ எடை கொண்ட அந்த டால்பின் இருபத்தி ஆறு முதல் முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதை அதன் உடலில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையின் போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர் எம் முன்மொழிந்துள்ள பரிந்துரை ஏற்கனவே அமலாக்கத்தில் உள்ளது என்று தீபகற்ப மலேசிய துறை பணியாளர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் கைபேசி பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்து அமலில் உள்ளது எனினும் அந்த அமலாக்கத்தை மேலும் கடுமையாக்க வேண்டும் என்று அந்த தொழிற்சங்கம் பரிந்துரை செய்துள்ளது கொலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்கள் சோதனையின்றி நாட்டிற்குள் நுழைவதற்கு துறை முகப்பிடங்களில் அதிகாரிகள் செட்டிங் முறையை அமைத்து ஊழல் பொரிந்தது தொடர்பில் எஸ்பிஆர் எம் முன்மொழிந்த பரிந்துரை குறித்து அந்த தொழிற்சங்கத்தின் துணைத் தலைவர் முகமது யுசல்மான் அகமார் எதிர்வினையாற்றியுள்ளார் பலத்த காற்று மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் வரை பேரலைகள் காரணமாக கொலக்கடா படகுத்துறையில் லங்காவிக்கான ஃபேரி சேவை வரும் சனிக்கிழமை வரையில் ரத்து செய்யப்படவுள்ளது இந்நிலையில் இன்னும் இரண்டு நாட்களில் பள்ளி தவணைக்கால விடுமுறை முடிவடையும் நிலையில் லங்காவிக்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ள சுமார் பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வீடு திரும்ப முடியாமல் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் இதன் தொடர்பில் பலர் லங்காவியிலிருந்து வீடு திரும்புவதற்கு பல்வேறு மாற்று வழிகளை கண்டுபிடித்து வருகின்றனர் பலர் தங்கள் வாகனங்களை கொலக்கடா படகுத்துறையில் நிறுத்தி உள்ளனர் இந்நிலையில் கொலக்கடாவிற்கு ஃபெரி சேவை இல்லாத நிலையில் பலர் லங்காவியிலிருந்து கொல வந்து பின்னர் வாடகை கார் மூலம் கொலக்கடாவிற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மாது ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படும் கொலலும்பூரைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் அறுபதாயிரம் வெள்ளி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது மிக ஆபாசமாக பார்ப்பது பேசுவது முதலிய தொல்லைகளை அந்த மாதுவிற்கு சம்பந்தப்பட்ட ஆடவர் கொடுத்து வந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட மாதுவையும் அந்த ஆடவரையும் விசாரணை செய்ததில் அந்த மாதுவிற்கு அறுபதாயிரம் வெள்ளி இழப்பீட்டுத் தொகையை கொடுக்கும்படி நடுவர் மன்றம் உத்தரவிட்டுள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி ஷோக்ளி தெரிவித்துள்ளார் சுங்கைபுரோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் தப்பிச்சென்றது தொடர்பில் அந்த நபரை பிடிப்பதற்கு சிறைச்சாலை இலாக்கா தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளது கலைக்குமார் ஆனந்தன் என்ற இருபத்தி ஏழு வயதுடைய அந்த கைதியை பிடிப்பதற்கு மலேசிய சிறைச்சாலை இலாக்கா போலீஸ் துறையின் ஒத்துழைப்பை நாடியுள்ளதாக உள்ளதாக வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நபரை பார்த்தவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அவ்விழாக்கா பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சுற்றியும் தீயை மூட்டிய பின்னர் தனது மகனை கொளுத்த போவதாக மிரட்டல் விடுத்து வீடியோ காணொலியை வெளியிட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் நெருப்புக்கு மத்தியில் அந்த சிறுவன் கத்தி அலரும் காட்சியைக் கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக குவாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் முகமது ஜஹரிவான் பூசு தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நபர் நேற்றிரவு பத்து முப்பது மணியளவில் மாரானில் உள்ள ஓர் பள்ளி முன்புறத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் நிசான் கிராண்ட் லிவினாரக காரில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போலீசார் வளைத்து பிடித்தனர் என்று அவர் குறிப்பிட்டார் பினாங்கு ஜான்ஸ்டவுன் லெபோ கிரேஜா பினேங் பிரனாகான் மேன்ஷன் வளாகத்தில் ராட்சச மரம் ஒன்று வேரோடு பெயர்த்துக்கொண்டு கார் மீது விழுந்ததில் உயிரிழந்த சீன நாட்டைச் சேர்ந்த இரண்டு சுற்றுப்பயணிகள் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய தந்தையும் முப்பத்து ஆறு வயதுடைய மகளும் உயிர் இழந்துள்ளனர் என்று அடையாளம் காணப்பட்டதாக பினாங்கு திமுர்லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ரஸ்லான் அப்துல் ஹமீத் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்